ஜேஆர்டிவி நேயர்களுக்கு அடியேன் லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். பூஜைகளும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது தன்வந்திரியோட தன்வந்திரி ஜெயந்தி இப்போ வரப்போகிறது. இந்த தன்வந்திரி பூஜை, தன்வந்திரி வழிபாடு, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த தன்வந்திரி ஜெயந்திரி அப்படிங்கிறது வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் கிருஷ்ண பக்ஷத்தில் த்ரயோதசி திதியில் ஹஸ்த நட்சத்திரம் கூடி வரும்போது கொண்டாடப்படுறது அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வந்து வழி வழியாக வந்துட்டுருக்கு. ஆனால் இந்தியா முழுக்கவே வந்து தன்வந்திரி பகவான் வந்து ரொம்பவே பிரசித்தம். தன்வந்திரி அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. தன்வந்திரி பகவானை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெருமாளுக்கு வந்து நாம் நினச்சின்னு இருக்கோம் 10 அவதாரங்கள் தான் அப்படின்னு. பொதுவாக அவதாரங்கள்னு பார்க்கும்போது விஷ்ணுக்கு வந்து 24 அவதாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 24 அவதாரங்களில் வந்து தன்வந்திரி பகவான் அவதாரம் வந்து 17வதாக சொல்லப்பட்டிருக்கு. தன்வந்திரிக்கு நிறைய இடத்துல தன்வந்திரி பகவான் வந்து கோவில்கள்னு தனியாக இருந்தாலுமே வட மாநிலங்களில் எடுத்துனோமே ரொம்பவே சிறப்பாகவே கொண்டாடுறாங்க. அவங்க வந்து தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தாந்த்ரேயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாந்த்ரேயாஸ் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஜெயந்தி வந்து முன்னையும் பின்னையும் வந்து கொஞ்சம் மாறுபட்டு போகிறது அப்படின்னு கேட்டோன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாத கணக்கு அப்படிங்கிறது, இந்த கால்குலேஷன் சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாங்க கணக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால ஒரு 4 நாள் முன்னாடி, 5 நாள் முன்னாடி, ஏன் சில சமயங்களில் இந்த அதிக மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு 10 நாள் கூட பின்னாடி வர்ற வழக்கம் உண்டு. நிறைய பண்டிகைகளே அப்படி தானே ஆகிடுறது. திதி துவயம் அப்படிங்கிறதுனால முன்னையும் பின்னையும் மாற்றி மாற்றி வருது. எப்படி மாற்றி வந்தாலும் இந்த மாதம் அந்த ஐப்பசி மாதத்தில் வர அந்த த்ரயோதசி திதி அப்படிங்கிறது வந்து தன்வந்திரி பகவானோட ஜெயந்தியாக கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் வட மாநிலங்களில் வந்து நிறைய சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இப்போ இந்த தன்வந்திரி பூஜையை எப்படி பண்ணுறது, இந்த தன்வந்திரி பகவானுக்குன்னு என்னெல்லாம் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தன்வந்திரி பகவான் யார் அப்படின்னு கேட்டோம்னா டாக்டர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த டாக்டர் ஆஃப் மெடிசின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில இந்த டாக்டர்ஸோட இந்த லெட்டர், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுலேயே பார்த்தோன்னா இந்த தன்வந்திரி பகவானோட படத்தை வந்து போட்டிருப்பாங்க. சில மெடிக்கல் ஷாப்போட பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மெடிக்கல் ஷாப் அப்படின்லாம் இருந்திருக்கும். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து பகவானாக அவர் தனியாக தூக்கி வச்சு பார்க்குறோம், ஆனால் பகவான் நம்ம வந்து டே டு டே லைஃப்லேயே இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம். இந்த தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறவர் வந்து நோய் தீர்ப்பவர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மருத்துவராக இருந்து மருந்தாக இருந்து ஒரு பகவானாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அவரே மருத்துவர், அவரே மருந்து அப்படின்னு. இப்போ இந்த உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மருத்துவராக இருந்து நம்மை காப்பவர் தான் இந்த தன்வந்திரி பகவான். தன்வந்திரி பகவானுக்கு வந்து இவரோட உருவம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பின் 2 கைகளில் வந்து எப்பவும் போல் அவர் சங்கு சக்கரம் வச்சுருப்பார். முன்னு 2 கைகளை பார்த்தோன்னா இடது பக்க கையில் வந்து இந்த அமிர்த கலசம் இருக்கும் அவருக்கு. இன்னொரு கையில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அட்டை பூச்சி, அந்த அட்டை பூச்சி வந்து அவரை வந்து அந்த கைகளில் வந்து அட்டை பூச்சி இருக்கும். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் அவருக்கு அப்படின்னு கேட்டோன்னா, அமிர்தம்ங்கிறது வந்து ஒரு துளி அமிர்தத்துக்காக தான் எவ்வளவோ நடந்த விஷயங்கள் புராணங்கள்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட அமிர்த கலசத்தை ஒரு இதில் வச்சுருக்கார், இன்னொரு கையில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த அட்டை பூச்சி அப்படின்னு. அட்டை பூச்சினாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது ரத்தத்தை உறிஞ்சிடும் அப்படின்னு ஒரு பயப்படுவோம் இல்லையா. அந்த காலத்தில் வந்து இந்த ஆயுர்வேத முறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஆயுர்வேத முறைன்னு இருந்திருக்குன்னு இல்லை, இப்போயும் இருக்குது, நாம் தான் அதை விட்டுட்டோம். அந்த ஆயுர்வேத முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா, அட்டை பூச்சி தான் சில விஷயங்களுக்கு, சில மிக கொடிய விஷங்களுக்கு அப்படின்னு சொல்லணும், அந்த விஷங்களுக்கு வந்து இந்த அட்டை பூச்சியை வந்து ஒரு மருந்தாக வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. எப்படி மருந்தா அப்படின்னு கேட்டோன்னா, எந்த இடத்துல அந்த விஷ ரத்தம், அந்த கெட்ட ரத்தம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த அட்டை பூச்சியை அதை வச்சு அந்த கெட்ட ரத்தத்தை வந்து உரிய வச்சு தான் அந்த நோயை வந்து குணப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு வந்து இந்த அட்டை பூச்சின்னு. இப்படி ஒரு சகிதமாக தன்வந்திரி பகவானை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, வேற எங்கேயுமே போக வேண்டாம், நேராக ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரி பகவானுக்கு தனியாக ஒரு சன்னதியே இருக்குது, அதில் அட்டை பூச்சி சகிதமாக அவர் காட்சி அளிப்பார். நம்மளுக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமான அந்த ஒரு சன்னதி வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து இவர் தான் வைத்தியர் அப்படின்னு. பெருமாளுக்கு மட்டும் வைத்தியர் இல்லை, எல்லாருக்குமே அவர் தான் வைத்தியர் அப்படின்னு சொல்லணும்.
இப்போ இந்த தன்வந்திரி பகவானோட வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, தாராளமாக தன்வந்திரி படத்தை வீட்லேயும் வச்சு வழிபடலாம். ஏன்னா இவர் கைகளில் வந்து வேறு எந்த ஆயுதம்லாம் கிடையவே கிடையாது. விதவிதமான ஆயுதங்களோடு அவர் வரல, நம்மளை காக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமிர்த கலசத்தோடு இன்னொரு கையில் அட்டைப்பூச்சியோடு இருக்கார். பொதுவாக இல்லங்களில் வழிபடணும் அப்படின்னா தன்வந்திரி பகவானோட படத்தை, சித்திரப்படத்தை எப்போதும் போல் பூஜை பண்ணுற மாதிரியே வச்சு, அதுக்குண்டான நம்ம எப்போதும் நம்ம பூஜைகள் பலன்கள் பகுதியில் வந்து எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணி அவருக்கு உண்டான ஷோடச உபச்சாரங்கள்லாம் கொடுத்து, தன்வந்திரிக்குன்னு தனியாக 108 அஷ்டோத்திரம் இருக்குது, அந்த அஷ்டோத்திரத்தை பண்ணி கற்பூர ஹார்த்தி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இந்த நைவேத்தியத்தில் தான் ரெண்டு விதமான நைவேத்தியம் அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டோம், மருத்துவர் நம்மளுக்கு வந்து சர்வ ரோகத்தையும் போக்கக்கூடியவர் அப்படின்னா அந்த நைவேத்தியத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. அந்த வித்தியாசம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தன்வந்திரி பகவான் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி பூஜை பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பூஜை பண்ணுற மெத்தடே பார்த்தோம் அப்படின்னா, சில ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதுவும் நான் எப்போவுமே முன்னாடியே சொன்னேன், வட மாநிலத்தில் வந்து இதை பார்க்கப்படுற விதமே வேறு. இப்போ நம்ம வந்து என்றைக்கோ ஒரு நாள் தன்வந்திரி பகவான் பார்க்குறோம், அவங்க அப்படி இல்லை. தினப்படியே இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாளே இந்த வீட்லேயே வந்து இந்த தன்வந்திரி பூஜை பண்ணுறது, இல்லை தன்வந்திரி பகவானுக்கு உண்டான அஷ்டோத்திரத்தை வாசிக்கிறது, அவருக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க வழக்கத்திலே வச்சுருந்துருக்காங்க. நாம தான் வந்து ஏதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரோகம் அப்படின்னோடனே இதுக்கு வந்து தன்வந்திரி ஹோமம் பண்ணலாமா அப்படின்னு ஹோமம் பண்ணலாம்னு அப்போ தான் நம்ம வந்து நினைக்கவே நினைப்போம். அதோடு இல்லாமல் இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு சிறப்பாக, நம்ம வந்து ஆயுர்வேதத்தை ஆயுர்வேத மருந்துக்கள்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் ஆயுர்வேதத்துக்குன்னு சிறப்பு அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலம் அப்படின் தான். அதில் வந்து ஆலப்புழாவில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா, சாத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து சாத்தூர் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய தன்வந்திரி ஆலயம் இருக்குது. அதில் என்ன சிறப்பாக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வெள்ளூர் மூஸுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இருந்திருக்கார், ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டோன்னா, அவரோட சிறப்பு என்னென்னா, அவர்கிட்ட ஒரு முறை வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டாலே எல்லா வியாதியும் குணமாயிடுமா. அவர் வச்சு பூஜை பண்ண அந்த தன்வந்திரி விக்கிரகத்தை தான் இந்த ஆலயத்தில் வந்து வச்சு இப்போ இன்னி வரைக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்களாம். அப்படி பூஜை பண்ணும்போது அந்த பகவானுக்கு, தன்வந்திரி பகவானுக்கு, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பகவானுக்குன்னு உண்டான நைவேதனம் வந்து ஒரு ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. அது என்ன தனி சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா, இவருக்கு வந்து ஒரு மூலிகை மோர்குழம்பும் ஒரு கீரைக்கறியும் வந்து நைவேதனம் பண்ணுறாங்க. இந்த மூலிகை மோர்குழம்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது சாதாரண மோர்குழம்பு அப்படின்னு, இந்த மூலிகை மோர்குழம்புல வல்லாரை இலை, மான் தண்ணீர், புளியாறை, மிளகு, சீரகம், ஓமம் அப்படின்னு இந்த ஆயுர்வேதமாக சொல்லப்படலை, நம்ம உடம்புக்கு எல்லாம் என்னெல்லாம் நல்லதோ அந்த மாதிரி குறிப்பாக இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை தயிரில் கலக்கி ஒரு மோர்குழம்பு மாதிரி செய்கிறாங்க. இந்த கீரைக்கறி அப்படிங்கிறச்சே அதை வந்து தனியாக அந்த புளி வச்சு, புளி, மிளகு, அந்த தனியாவோட விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் கீரையில் சேர்த்து ஒரு கீரைக்கறி பண்ணி நைவேதனம் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் பிரசாதமாக. இப்போது இந்த பிரசாதத்துலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட சாப்பாடு அப்படிங்க உண்ணும் உணவு வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாத்தையும் இப்போ வந்து எதை சாப்பிட்றது அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு வந்து உணவு முறையில் வந்து ஒரு நியமமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எப்போ வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிடலாம். அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில், கம்ப்யூட்டர் காலம் அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கே மேடம் சரிப்பட்டு வரும், நாங்கள் 12 மணிக்கு ஷிஃப்ட்டில் வேலை பண்ணுறோம் அப்படின்னு அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்தில் நம்ம முழிச்சுட்டு இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், வேறு வழி இல்லை, 20 நேரத்தில் தான் வேலை பண்ணணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவு எடுத்துக்கணும் இல்லையா. அந்த உணவு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, உணவே மருந்தாக தான் இருக்கணும்னு சுவாமிக்கே நைவேதனம் பண்ணி, இப்படி தான் என்னோடய உணவு இருக்குது அப்படின்னா, நீ வந்து எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்மளை அறிவுறுத்து தான் இந்த நிவேதனங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னும் என்ன சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த வெளியில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. ஊருக்கு ஊர் ஏதோ ஒரு அன்னச்சத்திரம்னு ஒன்று இருக்கும், அன்னச்சாவடின்னு இருக்கும். முதல்ல வந்து உணவை வந்து காசுக்கே முதல்ல விற்கவே மாட்டாங்க, காசுக்கு கொடுக்காமல் எல்லாரும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால அந்த அன்னத்தை நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு. அதனால தான் இந்த இறைவனுக்கு செய்கிற அன்னாபிஷேகமும் சரி, இந்த தன்வந்திரி பகவானுக்கு கொடுக்குற பிரசாதமும் சரி, உணவு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்,
அதை வந்து நாம் எப்படி கடைபிடிக்கணும்னு தான் இந்த பூஜைகளாகட்டும் பலன்களாகட்டும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த தன்வந்திரி பகவானுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுறதுனால நம்மளோட உணவு முறைகள் எப்படி இருக்கணும், நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், வந்த வியாதியை எப்படி போக்கிக்கணும்னு. தன்வந்திரி பகவானுக்கு வந்து பூஜை பண்ணுறதாலும் சரி, இந்த ஹோமம் பண்ணுறதாலும் சரி, இதில் கலந்துக்கிறதுனாலும், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மோர்க்குழம்பும் அந்த கீரைக்கறி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து அந்த சாப்பிட்ற அந்த பிரசாதத்துக்காகவே பல ஊர்கள்லேருந்து வர வழக்கம் உண்டா, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா தீராத வயிற்று வலி தீரும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி தன்வந்திரி பகவானுக்கு விதவிதமாக வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியம் ஒரு பக்கமாக இருந்தால் கூட, சில இடங்களில் வந்து இந்த பால் சாதம், பால் அன்னம், பால் அன்னத்தில் வந்து குறிப்பாக வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுங்கிறது வந்து சில பேருக்கு பழக்கம். சில பேருக்கு வந்து பால் அன்னத்தில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வழக்கம். இந்த உப்பு போட்டு சாப்பிட்றதும் வந்து ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நல்ல பழக்க வழக்கம் இது. இந்த மாதிரி உணவு முறையை நெறிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த மருத்துவராக இருந்து மருந்தாகவும் இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தன்வந்திரி பகவானை கண்டிப்பாக நம்ம வந்து விடக்கூடாது, கெட்டிமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு. இப்போ வர இந்த ஐப்பசி மாதத்தில் திரையோதசி, கிருஷ்ணபட்ச திரையோதசி அன்னைக்கு, அதுவும் ஹஸ்தநட்சம் கூடுற நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தன்வந்திரி ஜெயந்தி, அந்த நல்ல நாளில் நல்லபடியாக அவருக்கு பூஜை பண்ணி எல்லாரும் வந்து நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழணும் அப்படின்னு வேண்டிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேகே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மைஹி நாராயணாய இதி சமர்ப்பயாமி. சர்வம் லலிதார்ப்பணம்.